வெல்கம் டு கிச்சன் ஸ்டோரிஸ் பை சண்முகம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து பாதாம் பிசினை வச்சு எப்படி வந்து ஒரு மில்க் ஷேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாதிரி தான் இருக்கும் பாதாம் கூந்து. நீங்கள் வந்து பாதாம் பிசின் பாதாம் கூந்து எப்படி கேட்டாலுமே கடையில் வந்து கொடுப்பாங்க. ஸோ வந்து இது வந்து ஒரு 50 grams வந்து ஒரு 10 rupees 20 rupees தான் இருக்கும். என்ன பண்ணணும்னா தண்ணியில் ஊற வச்சிடணும். ஊற வச்சு எடுத்தீங்கன்னா ஒரு 4 hours கழித்து இந்த மாதிரி இருக்கும். நீங்கள் நைட் ஊற வச்சுட்டு காலையில் எடுத்துக்கோங்க, அந்த மாதிரி பண்ணுங்கள். இதை வந்து மிக்சியில் வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் சர்க்கரை இல்லைனா வெல்லம் தேவையான அளவு நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. கிரைண்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். நொங்கு டேஸ்டில் வந்து எனக்கு இருந்தது. எனக்கு வந்து ஒரு எனக்கு நொங்கு டேஸ்ட் மாதிரியே தான் இருந்தது. என்னோடய ஹஸ்பண்ட் வந்து முலாம்பழம் டேஸ்ட்டில் இருந்ததுன்னு சொன்னாங்க. நீங்கள் செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் எந்த மாதிரி டேஸ்ட் இருந்ததுன்னு சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து மில்க் ஆட் பண்ணி அந்த வேஸ்ட் ஆகாமல் ஃபுல்லாக ஒரு கலக்கி அதையும் வந்து நம்ம ஊற்றிக்கலாம். கொஞ்சம் பால் ஊற்றிக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். நான் வந்து ஒரு 1/2 glass வந்து பால் வந்து ஊற்றிருந்தேன். பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குது. அந்த டெக்ஸ்சரே வந்து அப்படியே செமையாக இருக்கும். ஸோ நொங்கு ஷேக் இருக்கு இல்லையா, பாம் ஃப்ரூட் ஷேக், அந்த மாதிரி தான் இருக்கும் டேஸ்ட்டு. ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் இது. இது வந்து பயங்கர குளிர்ச்சி. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நியூட்ரிஷனல் வேல்யூஸ் நெக்ஸ்ட்டு வந்துகிட்டே இருக்குது. சூப்பரான டெலிஷியஸான நிறைய சத்துக்கள் அடங்கின மில்க் ஷேக் ரெடி. ஸோ பாதாம் பிசின், ஆல்மண்ட் கம்மு, பாதாம் கூந்து, இப்படி சொல்லக்கூடிய இந்த கூந்து வந்து பாதாம் மரத்துலேருந்து எடுக்கிறாங்க. ஜிகர்தண்டா, பாதாம் ஷேக்கு, அதுக்கப்புறம் ரோஸ் மில்க்கு, ஃபலூடா, எதில் வேணால் நம்ம போட்டுக்கலாம். ஐஸ்கிரீமில் கூட போட்டு சாப்பிட்லாம், நம்ம இஷ்டம். ஸோ சம்மருக்கு வந்து ஏற்ற ஒரு ட்ரிங்க்கு, அதுவும் இல்லாமல் ரொம்ப சீப்பாக நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது. எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையாங்க இது. வந்து நம்ம வயிற்றுக்கு வந்து அவ்வளோ ஒரு குளிர்ச்சியான ஒரு விஷயம். வயிறு எரிச்சல், அப்புறமா வந்து அல்சரெல்லாம் சரி பண்ணுது. அதே மாதிரி வந்து வயிற்றாலை வந்து சரி பண்ணுது. டயேரியானா என்னது, நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், வயிற்றாலை. அதுக்கப்புறம் ரத்தத்தோடு போகிறது வந்து டிசென்ட்ரி. ஸோ இது வந்து சரி பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. கொலஸ்ட்ராலும் சரி பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ நிறைய பேர்த்துக்கு வந்து உடம்பு வந்து பயங்கர ஹீட்டாக இருக்குங்க. உடம்பு நார்மலாகவே ஹீட்டாக இருக்கும். நேச்சுரலாகவே ஹீட்டாக இருக்கவங்களுக்கு வந்து இது ஒரு நல்ல ஒரு வரப்பிரசாதம் தான் சொல்லலாம். ஸோ இதை வந்து ஹீட்டை ரெடியூஸ் பண்ணி அதே மாதிரி வந்து வெயிட் வந்து நல்லா போட யூஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. பாடி பில்டர்ஸ், அப்புறம் குழந்தைங்க வந்து நிறைய வந்து அண்டர் வெயிட்டாக இருப்பாங்க, அவங்களுக்குலாம் இது கொடுத்தா வெயிட் ஏறுவாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ டெய்லியும் வந்து நம்ம தண்ணியில் கூட அதை அப்படியே வந்து நம்ம போட்டு அப்படியே குடிக்கலாம் நார்மலாக. சப்ஜா விதையும் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் நான். அதே மாதிரி தாங்க இதுவும். எல்லாமே வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டு. பெஸ்ட்டுன்னா என்ன சொல்கிறது, பெஸ்டஸ்ட் இந்த வேர்ல்டு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரொம்ப நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.